Hi friends, assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. Sundakkai Vatthal Kulambu எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். Lemon size அளவு புளியை ஊற வச்சுக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை கப் சுண்டவத்தை சேர்த்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே சுண்டவத்தில் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இதுலேயே வறுத்துக்கிட்டேன். பத்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே புளியை சேர்த்துக்கோங்க. சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மசாலா வடைலாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.